செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 18ஆம் தேதி பிளவாண்டு புரட்டாசி 2ஆம் நாள் சனி பிரதோஷம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, சூரிய உதயம் 6:03. திதி இன்று காலை 7:45 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:09 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். சனி மகாபிரதோஷம். நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். யோகம் இன்று அதிகாலை 5:09 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைதியாக இருக்க வேண்டும். கடகராசி என்பர்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, குரு, சந்திரன். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதில் கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளின் மூலம் அலைச்சல்களும் ஒருவிதமான சோர்வும் ஏற்படும். மாமியார் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. நெருங்கிய நபர்களிடம் அனுசரித்து செல்லவும். மேஷராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஊர் ஃபுல்லாக எங்கெங்கேயோ பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அது ரொம்ப கிட்டவே இருக்கும். பயம் வேண்டாம், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மேஷராசி என்பர்கள் யாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, போட்டால் மாட்டிக்குவீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரம் தொடர்பாக நண்பர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். வாக்கு வன்மையின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் தொடர்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையோருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். மனதில் வைராகிய சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களின் மூலம் வாய்ப்புகள் உண்டாகும். போட்டிகளில் முயற்சிக்கேற்ப வெற்றி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களில் சந்திப்புகள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பாராட்டுகள் கிடைக்கும். புதிய சிந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான தினம். சிம்மராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் கவலைகள் குறைகின்றனால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். கன்னியாராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். வேலையாட்களின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினம். கன்னியாராசி என்பவர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுவிடும்.
அதனால் எந்தவித கவலையும் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, நண்பர்களின் மூலம் வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்களே, இளைய சகோதரர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் ஏற்படும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. தனுசு ராசி அன்பர்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த சில முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த சில பணிகளில் இழுபறிகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுவிடும். குலதெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளுகிற பொழுது தடை தாமதங்கள் எல்லாமே உடையும். இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் வீக்லி ஒன்ஸ் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கானது குலதெய்வத்தின் பெயரை சொல்லி, நான் உனக்காக இந்த விளக்கை ஏற்றுகிறேன், இந்த விளக்கில் வருகின்ற ஒளி போல் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும், இந்த விளக்கில் எரிகின்ற தீபம் எப்படி குறைகிறதோ அதுபோல் என் கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்று வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கிற பொழுது குலதெய்வம் நமக்கு அருள் பாலிக்கும். இதில் மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, தனுசு ராசி அன்பர்கள் எத்தனை இஷ்ட தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வத்தினுடைய சக்தியானது மிகப்பெரிய கணக்கிட முடியாதது. ஏன்னா அந்த குலதெய்வம் தான் குலத்தை காத்து நிற்கின்றது. குலதெய்வத்தினுடைய ஒரு உத்தரவு இருந்தால் தான் அந்த வீட்டினுடைய ஒரு நபரின் உயிரை கூட யமதர்மன் எடுக்க முடியும் என்பது ஐதீகம். குலதெய்வத்தினுடைய உத்தரவு இல்லைன்னா யமதர்மன் கூட கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. அந்த குலதெய்வ வழிபாட்டை யார் தனுசு ராசி என்பர்கள் மிக நேர்த்தியாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய உச்சத்தை தொடும். தடைகள் அகலும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீரும் சார். பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன் திங். இரண்டாவது திதி, அதை கரெக்டாக தனுசு ராசி என்பர்கள் முன்னோர்களுக்கு கொடுத்து வந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். இந்த ரெண்டு விஷயம்தான். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பெண்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் உங்களுக்கு விரைவில் நிச்சயிக்கப்பட்டுவிடும். உங்கள் மனதில் யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவார்கள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் நேர்ந்தாலும் வெற்றி கிடைத்துவிடும். நீங்கள் நினைத்தது நடக்கும். மகர ராசி என்பர்கள், தன வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மூத்த சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகர ராசி அன்பர்கள், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி அருகில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வதும் அந்த கற்பக விநாயகரினுடைய சோத்திரத்தை சொல்லுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். செயல்பாடுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். மனதில் மறைந்திருந்த சில ரகசியங்களை வெளிப்படுத்துவீர்கள். கும்பராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும். ஏன்னா இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ஒன்ஸு 23 இயர்ஸில் கல்யாணம் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் 33 தான். அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த கும்பராசிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சனி அதிபதியான வீடு, கும்பலக்னம் கும்பராசி, மிகப்பெரிய உயர்வான இடம். அந்த கும்பராசி என்பர்கள் உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை தன் சிறுவயது முதலே வாழ்வார்கள். அவர்களுடைய நேர்த்தி எப்படி இருக்கும்னா, ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்டபனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள். ஆனால் திருமண விஷயத்தில் 75% பேருக்கு நல்ல மனைவி அமையும். இன்னும் 25% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படின்னா சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள். ஆனால் ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவாக இருக்கும். அது மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதும் அவரை போற்றி வழிபடுவதும் தான் உங்களுக்கு சால சிறந்த ஒரு தீர்வு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கும்பராசி சதய நட்சத்திரம், சிவபெருமான் வழிபாடு செய்யணும். பிரதோஷ நாட்களில் நந்திகேஸ்வரருக்கு பூஜையில் கலந்துக்கணும். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரே ஒரு முறை கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் சதுரகிரி மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து வர வேண்டும். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பது ஐதீகம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படும். மீனராசி என்பர்கள் குடும்ப பெரியவர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். புதுவிதமான விஷயங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறைந்து காணப்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. மீனராசி புரட்டாதி, ஆர்வம் கிடைக்கும். அதாவது சில விஷயங்களில் இதை செய்யணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா உடனே செய்து முடித்து விடுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அம்மா வழி சில சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளாக இருக்கும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இந்த வாரம். வாழ்க வளமுடன்.